பில்கிஸ் பானோ பலாத்கார குற்றவாளிகள் 11 பேரை முன்கூட்டி விடுவித்ததை எதிர்த்த முறையீட்டை விசாரிக்க புதிய அமர்வை அமைக்க உச்சநீதிமன்றம் ஒப்புக் கொண்டுள்ளது. 2002 குஜராத்தின் கோத்ராவில் ரயில் பெட்டி எரிப்பை அடுத்த வன்முறையில் வதோதராவில் 3 வயது குழந்தை உட்பட 14 பேரை கொண்ட வன்முறையாளர்கள் பில்கிஸ் பானுவை கூட்டு பலாத்காரம் செய்தனர். இந்த வழக்கில் வாழ்நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகள் 11 பேரை நன்னடத்தையை காரணம் காட்டி குஜராத் அரசு கடந்த ஆண்டு சிறையிலிருந்து முன்கூட்டியே விடுவித்தது. கொடிய குற்றச் செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை முன்கூட்டி விடுவித்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பில்கிஸ் பானு சார்பில் முறையீடு செய்யப்பட்டது. இந்த முறையீட்டை விசாரிக்க அமர்த்திய அமர்விலிருந்து பெண் நீதிபதி விலா திரிவேதி விலகிக் கொண்டார். இந்நிலையில் இந்த முறையீட்டை விசாரிக்க புதிய அமர்வை அமர்த்த உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது.